ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அவருடைய அற்புத வார்த்தைகள் நமக்காக அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்பதிலும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவைகளோடு இணைந்து விசுவாசமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இருக்கிற நிலைமைகளில் ஆண்டவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், ஆசீர்வதிப்பார். எங்களோடு இணைந்து நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எல்லாரும் இணைந்து ஒரே சிந்தையோடு தியானிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. கீழ்ச்சியுடைய தொடக்கமாக ஒரு பாடலை பாடி அவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். உன்னத மறைவு வல்லவன் நிழல் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மீண்டும் எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் நாம் கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதன் 23 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறை விடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுக
இருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை அதிகமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் இந்த வார்த்தை அதிகமாய் என்னை தொட்டது. ஆகினால இதை தியானிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். எவ்வளவு அழகாக ஆண்டவர் ஒரு சவாலாக சொல்கிறார், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ. இந்த நாட்கள்ல ஒரு நம்ம உலக தோற்றத்துல இருந்து நம்ம பார்ப்போம் என்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ உடனே அதை மறைக்க பார்க்கிறோம். தன்னை வந்து ஒரு பரிசுத்தவனாக ஒன்றுமே தவறே செய்யாதவராக அப்படியா காண்பிக்கதான் எல்லா மனிதரின் சுவாபமே. நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆதாம் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்படியாதனால சாப்பிட வேண்டாம்னு சொன்னத கனியை புசித்த பிறகு என்ன செய்கிறான், அவன் மறைத்து கொள்ள பார்க்கிறான். போய் என்ன செய்தான், மரங்களுக்கு இடையில போயிட்டு என்ன செய்கிறான், தன்னை ஒழித்துக் கொள்ள பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் விடல, ஆண்டவருடைய சமூகத்துல மறைந்து கொள்ளும் அவனால முடியல. ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனை அவனோடு இடைப்படுகிறார், அநேக வார்த்தைகளை பேசுறான்னு பாக்குறோம். அவனுடைய மகனாகிய காயின் எடுத்து ஆண்டவர் அதான் கேட்கிறார், ஆபேல் ஆபேல எங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் மறைக்கிறதுக்கு பாக்குற ஆபேலுக்கு என்ன காவலாளியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், மறைக்க பாக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலின் ரத்தம் என்ன செய்கிறது, என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் தியானிக்கிறதான நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், அழைத்துக்கு வருகிறவங்களாக இருக்கலாம், இருந்தாலும் சில சில பாவங்களை என்ன செய்கிறோம், நம்ம மறைத்து விடுகிறோம்.
நம்முடைய பெற்றோருக்கு மறைக்கிறோம், நம்முடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ மறைக்கிறோம், அல்லது நம்முடைய ஊழியக்காரருக்கு மறைக்கிறோம். ஒரு ரெண்டு வாழ்க்கையாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். வெளியில பார்க்கும்போது ரொம்ப நல்லவர்களாகவும், ஆனால் சில பாவங்கள் என்ன செய்து விடுகிறோம், விட முடியாதபடிக்கு நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, சவால சொல்றாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று ஆண்டவர் சவாலாக கேட்கிறார். ஆண்டவருடைய வேதத்தை இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனங்களும் இதைதான் சொல்றது. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நீதிமொழிகளின் புத்தகம் 15:3 வாசிப்போம் என்றால், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறதா, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லாரையுமே எந்த பாகுபாடின்றி ஆண்டவர் செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கு. அவருக்கு மறைச்சிட்டு நம்ம எதுவுமே என்ன பண்ணிவிட முடியாது, செய்து விட முடியாது. அதேதான் 139 சங்கீதத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், இந்த சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். என் உட்காரதிலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளுக்கூட நீ தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்ப எல்லாமே ஆண்டவருக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. ஒருவேளை இருட்டறையில நம்ம போய் கொண்டிருந்து மறைத்துக்குள்ளெல்லாம் பார்த்தோம் கூட என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு அது மறைக்க முடியாது. இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி இங்கே சங்கீதகாரனாகி தாவீது எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து 15 பார்ப்போம் என்றால், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. தாயின் கருவுல நம்ம உருவாகும் முன்னமே ஆண்டவர் செய்து விட்டார், நம்மை கண்டு விட்டாராம். அப்ப கூட நம்ம மறைஞ்சிருக்க முடியல. இந்த காலத்துலதான் என்ன செய்கிறார், ஸ்கேன் போன்ற காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்ம தாயின் கருவுல உருவாகும் போதே ஆண்டவர் செய்தாராம், நம்மை பார்த்திருக்கிறான். அவருக்கு மறைவாக நம்ம இருந்து விடவில்லை. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆண்டவர் என்ன என்ன செய்கிறார், கண்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னை பார்க்கிற, ஆகா சொல்கிறார் பாத்தீங்களா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறாள். ஆகா அப்படியா ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை பார்த்து எப்பொழுதும். அவருக்கு மறைத்து விட்டு நம்ம எதையுமே செய்து விட முடியாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல குற்றங்களை செய்கிறவர்கள் எங்கெங்கயோ போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இருப்பினும் அநேக காரியங்கள் வெற்றியாய் முடிவதில்லை. எத்தனையோ ஆண்டுகள் என்ன செய்து விடுகிறார்கள், மறைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தைரியமாக. இப்ப சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு பவர்ஃபுல் கேமரா யார்தான், ஆண்டவருடைய கண்களாக காணப்படுகிறது. அந்த கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. அதுதான் எபிரேயர் 4:13 இவ்விதமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளாக நீ யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், எந்த வயதினராகவும் இருக்கலாம், நம்ம ஒன்றே ஒன்று நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டுமா, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். செய்கிற எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் ரொம்ப பிடிச்சது. அதாவது ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அநேகர் வந்து என்ன செய்தார்கள், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இதை கேள்விப்பட்டதான ஒரு சகோதரி, 12 வருடமாக பெரும் பாடு உள்ளதான ஒரு சகோதரி, அநேக வைத்தியர்களால் என்ன செய்தார்களாம், அவர்களுக்கு நிறைய செலவழிச்சாச்சு, எந்த குணமே இல்லை. 12 வருஷம் அந்த கஷ்டத்தோடே பாடுகளை அனுபவித்ததான அந்த சகோதரி ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் நடுவுல எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் என்ன பண்ணுவேன், சுகமாகி விடுவேன் சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்து போய் அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ கஷ்டத்தோட நுழைந்து போய் என்ன செய்து விட்டார்கள், வஸ்திரத்தின் ஓரத்தை
தொட்டு விட்டார்கள். தொட்டுட்டு அவங்களுக்கு சுகம் உடனே சுகம் கிடைச்சது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்படியே கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உடனே கேட்கிறார், என்னை தொட்டது யாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய சீஷர் எல்லாம் கேக்குறாங்க, ஆண்டவர் இவ்வளவு பேர் உங்களை நெருக்கிட்டு வராங்களே, இப்ப போய் என்னை தொட்டது யாரு நீங்க கேட்டா எப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்ற, இல்ல என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே நான் செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அழகான ஒரு வார்த்தை எங்க லூக்கா 8:47 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ நல்ல ஒரு சுகத்தை தான் பெற்றிருக்கிறாள். இருந்தாலும் அவ அப்படியே போய்விட முடியவில்லை. ஆண்டவர் அவ சொல்றா, அவ தான் மறைந்திருக்கவில்லை என்று அவள் உணர்கிறாள். ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல யாருமே என்ன செய்து விட முடியாது, மறைந்து விடவே முடியாது. அவர் அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போய்விட முடியாது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. மேலும் அருமையான ஆண்டவருடைய வார்த்தையில கேட்டோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மறைக்க முடியாது, மறைக்க கூடாது. தொடர்ச்சியாக நீதிமொழிகள் 28:13 இவ்வாறு நமக்கு போதிக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். இந்த வசனம் நாம் எப்படி இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இதனுடைய நாம் செய்யக்கூடாத காரியமாக யோசுவாவுடைய புத்தகத்துல மோசேயுடைய காலங்களுக்கு பின்பதாக யோசுவா அந்த இஸ்ரவேல் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழியெடுத்து கொண்டு வருகிறான். ஆண்டவர் அவனோடு சொல்றாரு, இந்த யோர்தானை கடந்து போ அப்படிங்கிறார். கடந்து போகிறான், வெற்றியை காணுகிறான். யோர்தான் பிரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து எரியோவை நீ வெற்றி கொள்வாய் என்று ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு. ஆனா ஒன்னு சொல்றாரு, அதுல இருந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஜாமான கூட ஒரு பொருளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது சொல்றாரு. ஆனா எரியோவிலே ஆண்டவர் யோசுவாவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். இன்று வரை உலகத்துல எங்கெல்லாம் வேதாகமம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார், துதியினுடைய வெற்றியை கொடுத்தார். அந்த இடத்துல ஆகான் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதுக்கு எதிராக ஒரு காரியங்களை எடுத்து அவனுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்துக் கொண்டா யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தெரியாது, யோசுவாவுக்கும் தெரியாது. ஆனா வெற்றி பெற்றவன் தான், ஒரு நல்ல போர் வீரன் தான், யோர்தானை கடந்த ஒரு நல்ல ஒரு இஸ்ரவேல் மனுஷன் தான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலோ அதை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டான். அதனுடைய பாதிப்பு என்ன ஆயிட்டு என்றால் அவர்கள் ஆயி பட்டணத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போறாங்க. அங்க என்ன அடைந்தார்கள், மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார்கள். பெரிய சேனை சிறிய ஆயி பட்டணத்துக்கு எதிராக தோல்வியை சந்தித்தது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் எடுத்து மறைத்து வைத்தான். அதனால் நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால தன் பாவங்களை கல்வாரி சொல்வே நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடவன். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம இதை நிறைவு செய்வோம். கொலோசியர் 3:3 வேகமாக நீ வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பாவ மன்னிப்பு, நம்மளுடைய ரட்சிப்பு நமக்கு இந்த உலகத்தால சட்டங்களாலோ திட்டங்களாலோ நியாய பிரமாணங்களாலோ கொடுக்க முடியாத ஒரு வெற்றியின் வாழ்க்கை எங்க இருக்கிறதா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, பாவ மன்னிப்போடு இருக்கேன்னா, என்னுடைய ஜீவன் எங்க இருக்கு, கிறிஸ்துவுக்குள், அவருடைய சிலுவைக்குள், அவருடைய ரத்தத்துக்குள், அவர் நமக்காக மறித்து எழுந்த அந்த வெற்றிக்குள் நம்மளுடைய வெற்றி வாழ்க்கை மறைந்து இருக்கிறது. அதனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் குறைவுகள் உங்களுடைய உள்மனசாட்சிகள் உங்களுடைய பாவங்கள் உங்களை ஆட்கொள்ள உங்களை வேதனைப்படுத்தும் என்றால் இன்று எங்களோடு இணைந்து ஜோம் இயேசுவே பாவங்களை மன்னிங்க, இப்ப நான் பாவத்தை மறைக்க மாட்டேன், எனக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு
அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என்னை ரட்சிங்க, இயேசுவே நீதான் மெய்யான தேவன் என்று சொல்வோம் என்றால் மறைந்திருக்கிற அனைத்து பாவங்களை அவர் மன்னித்து நம்மை அவருடைய சிலுவைக்குள்ளதாக அவருடைய ஜீவனுக்குள்ளதாக நம்மை மறைத்துக் கொள்வார். இயேசுவை நாம் அதெல்லாம் ஜோமனுமா நேசிக்கிற அழைப்பிதாவே, இது நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக, மன்னித்து உமக்குள் சிலுவைக்குள் மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒரு வெற்றியின் வாழ்க்கையை தருவீராக, ஆனா சாட்சியில மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் நன்றியை சொல்கிறோம். இந்த பேரின் பெற்ற ஜெப குழியங்கள் சார்பாக ஒளிபரப்பப்படுகிற நிகழ்ச்சிக்காக ஜோம் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம்.